இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பாக்கியலட்சுமி சீரியல்ல இப்ப எழில் கொடுத்த தைரியத்துல இல்ல வேற ஊர்ல இருக்கவங்க எல்லாரும் வந்து மாத்தி மாத்தி வந்து செழியன் இனியா அப்புறம் கோபி எல்லாரும் வந்து அதெல்லாம் ஒண்ணுமே பிசினஸ் பண்ணக்கூடாது, ஒன்னாலதான் இவ்வளவு பிரச்சனை, நீ என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல அப்படின்னு எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கிறதுனால அப்படியே ஒரு மாதிரி பாக்கியா சஞ்சலப்பட்டு நின்னாங்கல்ல, அதுல வந்து எழில் கொடுத்த தைரியம் லைட்டாம தைரியமா இருந்திருக்கு. ப்ளஸ் அவங்க எந்த தப்பும் பண்ணல அப்படிங்கிறதான் உண்மை. அந்த பணம் கொடுத்தது வேணால் வந்து அவங்க வந்து தெரியாமல் பண்ணது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த ஓடிபி எல்லாம் கொடுத்தாங்கல்ல அதெல்லாம் வந்து ஏகப்பட்ட பேர் பண்ணுற ஒரு விஷயம் தான். அது தப்பு அப்படின்னாலும் அதுக்கப்புறம் கற்றுட்டாச்சு, இதுக்கப்புறம் கால் பண்ணுறவங்களாம் பண்ண போகிறதில்ல, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையில் ஒரு லேர்னிங் ப்ராசஸ் தான் அது. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய நிலைமை வந்து வேறு. இவங்க மேலே அபாண்டமாக பழி சுமத்தப்பட்டு நடந்த விஷயம் இதுக்கு. செடியன் வேறு வந்து என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில், நீ வந்து இப்போ வேறு யாராச்சும் வந்து அவங்க சாப்பாடு கறியில் ஏதோ தப்பாக நடந்துச்சு, ஏதோ மேலேருந்து கீழே விழுந்துருந்துச்சுன்னா என்ன செஞ்சிருப்பேன்னு அவர் கேட்க, கோபி வந்து நீ போய் கொடுத்துட்டு வரக்கூடாது பரிமாறணும், இப்போ மற்றவங்க சாப்பாடு எதுவும் இல்லாமல் பார்க்கணும், இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும் அப்படிங்கிறாரு. இந்த மாதிரி கேட்டரிங் கொடுக்குறவங்கலாம் போயிட்டு எல்லாருமே என்னென்ன சாப்பாடு கொடுக்குறாங்க, ஒரே சமயத்தில் மூணு இடத்துல கூட கேட்டரிங் ஆர்டர் வரும் அது ஒரே ஈவெண்ட்டுக்கு, அதுக்கெல்லாம் இதெல்லாம் செக் பண்ணிருக்க முடியுமா என்ன? இதெல்லாம் சில விஷயங்கள் நடக்கும், எல்லாத்தையும் இது ரேராக நடக்கிற ஒரு விஷயம். ஆனால் அதை பிடிச்சி அவர் வந்து எப்படியாவது ஸ்டாப் பண்ண வைக்கலான்னு பார்த்துட்டு இருக்காரு. பாக்கியானா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக பண்ணியே தேர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு பிஸ்னஸ் பண்ணலான்னு கிளம்புறாங்க. கிளம்புனா அந்த அசோசியேஷன் ஆளுங்க வந்து இந்த வீட்டை காலி பண்ணுங்கள், உங்களால் தான் போலீஸ்லாம் வந்துச்சுன்னு அவங்க பேசுகிறாங்க. ஏதோ அசோசியேஷன்னா வந்து என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல எனக்கு, வந்து நீங்கள் வந்து இருக்கக்கூடாது இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மூணு பேர் சும்மா வெட்டியாக உட்காந்து வந்து மிரட்டிட்டு இருப்பாங்க போல். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்னொரு பக்கம் அந்த ஒர்க் பண்ணுறவங்கலாம் வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துச்சு, நாங்கள்லாம் ஒர்க் பண்ண வரல இனிமேல் அப்படின்ட்டு அவங்க ஒர்க் பண்ண மாட்டேன்ட்டாங்க. அதனால் இப்போ வந்து திருப்பி செல்வி இவங்க பாக்கியா ரெண்டு பேரும் மட்டும் தனித்து இருக்கிற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? பாக்கியா அதை மீண்டு வரதை பற்றியும் இந்த நடக்கிற விஷயங்களில் கோபி எழில் சாரி கோபி செடியன் இனியா பேசினதை பற்றி உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.